ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சு டெலிட் பண்ணாங்களா, அது எப்படி உங்களால் பார்க்க முடியும், அதை பற்றின வீடியோ தான் இது. ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கும், அதை டச் பண்ணி ஒயிட்டாக மாற்றிடுங்க. பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை டச் பண்ணி ஆலில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த செட்டிங்கை எப்படி ஆன் பண்ணதுன்னு பார்த்துக்கலாம். ஜிபி வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஜிபி வாட்ஸ்அப்பில் போய்க்கோங்க. ஜிபி வாட்ஸ்அப் யூஸ் பண்ணலை, எனக்கு ஜிபி வாட்ஸ்அப் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்பில் போயிட்டு அந்த 3D டச் பண்ணுங்கள். ஜிபி செட்டிங்ஸ்னு ஃபஸ்ட் வரும், அதை டச் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா ப்ரைவசி அண்டு செக்யூரிட்டின்னு இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். கீழே சேட்டுன்னு இருக்கும், ஸ்டேட்டஸ்னு இருக்கும், ஸ்டேட்டஸில் வந்துக்கோங்க. ஸ்டேட்டஸில் ரெண்டாவது ஆப்ஷன் ஆன்டி டெலிட் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கும், அதை ஆஃபில் இருந்துச்சுன்னா ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஸ்டேட்டஸ் போட்டால் உங்களுக்கு ஷோ ஆகும், நீங்கள் பார்த்துட்டீங்க. அவங்க டெலிட் பண்ணாலும் உங்களுக்கு ஷோ ஆகும். அந்த ஆப்ஷன் தான் இதை ஆன் பண்ணுறது. இதுக்கான டெமோ கூட இந்த வீடியோ லாஸ்ட்டில் காமிச்சிருப்பேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படியே அது கீழே பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ஆப்ஷன் இருக்கும், வாட்ஸ்அப் லாக் பண்ணுறது. இந்த லாக் பண்ணுற விஷயம் உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கன்ஃபார்ம் இதுக்கான வீடியோ மேக் பண்ணி போடுவேன். டெலிட் ஸ்டேட்டஸ் வீடியோக்கான டெமோ பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நான் நார்மல் வாட்ஸ்அப்பில் போயிட்டு ஒரு ஸ்டேட்டஸை போடுறேன், ஒரு இமேஜ் ஸ்டேட்டஸ் போடுறேன். அந்த இமேஜ் ஸ்டேட்டஸ் ஜிபி வாட்ஸ்அப்பில் போயிட்டு நான் பார்த்துட்றேன். பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த நார்மல் வாட்ஸ்அப்பில் நானே டெலிட்டும் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் பாருங்கள் அதில் ஷோ ஆகுதா இல்லையான்னு பாருங்கள். இதில் போட்டுட்டேன், சென்ட் ஆகிட்டே இருக்குது. சென்ட் ஆன உடனே சென்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஜிபி வாட்ஸ்அப்பில் போய் பார்க்கலாம் ஸ்டேட்டஸ் வந்திருக்கா இல்லையான்னு. வந்திருக்கு. துரை ஃப்ரெண்ட் ஜஸ்ட் நவுல இப்போ ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க, பார்த்துட்டேன் நான். அதுக்கு கமெண்ட்டும் பண்ணுறேன். கமெண்ட் பண்ணிட்டேன். இப்போ நார்மல் வாட்ஸ்அப்பில் போகிறேன், என்னோடய கமெண்ட்டும் வந்துடுச்சிங்க. இப்போ நான் இந்த ஸ்டேட்டஸை டெலிட் பண்ண போகிறேன். டெலிட் ஆப்ஷன் கேட்டுச்சு, டெலிட் பண்ணிட்டேன். இப்போ ஜிபி வாட்ஸ்அப்பில் போகலாம். நார்மல் வாட்ஸ்அப்பில் அந்த ஸ்டேட்டஸ் இல்லவே இல்லை, டெலிட் பண்ணிட்டேன். இப்போ ஜிபி வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா இருக்கான்னு பார்க்கலாம். அந்த ஸ்டேட்டஸ் இன்னும் இருக்குது, பட் அந்த 2 மினிட்ஸ் பக்கத்தில் பாருங்கள் டெலிட் ஆப்ஷன் டெலிட்னு காமிக்குது. அந்த ஸ்டேட்டஸ் அவங்க போட்டு டெலிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு காமிக்கிறது இந்த ஆப்ஷன் தான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் போட்டு டெலிட் பண்ணாலும் உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். பக்கத்தில் அந்த நிமிஷம் எவ்வளோ இருக்கோ அதுக்கு பக்கத்துலே டெலிட் ஆப்ஷன் ஒரு சர்க்கிள் போட்டு சென்டரில் ஒரு லைன் போட்டிருப்பாங்க, அதுதான் டெலிட் ஆப்ஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்குன்னா ஷேர் பண்ணணும்னா ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வேறு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கன்ஃபார்ம் ரிப்ளை பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.